அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா ஜாக்ரஃபியில் இந்தியா மக்கள் தொகை இதை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இதை வந்து நம்ம வந்து அடுத்ததாக தனியாக வந்து பார்க்கலாம் இப்போ மக்கள் தொகையில் ஒரு சில டாபிக் மட்டும் வந்து பார்ப்போம் ஏன்னா ரிப்பீட்டடாக கொஷின் வந்து இதில் வந்து கேட்டுக்கிறாங்க ஒரு கொஷின் கண்டிப்பாக அதில் வந்து வந்துடும் இந்த மக்கள் தொகையிலேருந்து ஒன்று எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்பாங்க இல்லைன்னா இந்த ஜாக்ரஃபிலேருந்து கேட்பாங்க சரியா இப்போ நான் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்டாக சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து கேளுங்க அதுவே வந்து போதுமானது சரியா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கேளுங்க அதுவே வந்து போதுமானது எப்போயுமே ஜாக்கிரதை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தா மார்க் அதாவது எது வரும் அப்படின்னு தெரிஞ்சு வந்து படிக்கணும் சும்மா எல்லாத்தையும் வந்து படிக்கக்கூடாது இதில் ஃபஸ்ட்டு மக்கள் தொகை ரைட்டாக மொத்தம் மூணு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த மக்கள் தொகையும் போக்குவரத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனி ஒன் கோஸ்டின் வந்துவிடும் கண்டிப்பாக ரைட்டா சரி நம்ம வந்து பார்க்கலாம் மக்கள் தொகை மக்கள் தொகை பொறுத்த வரைக்கும் சீனா ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து இருக்கிறாங்க மக்கள் தொகையில் ரைட்டாக செகண்ட் ப்ளேஸில் நம்ம இந்தியா வந்து இருக்குது செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா நம்ம இந்தியா வந்து இருக்குது சரி உலக மக்கள் தொகையில் நம்ம இந்தியா எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் தொகையை வந்து கொண்டிருக்கு அப்படின்னா பதினேழு புள்ளி அஞ்சு பதினேழு புள்ளி அஞ்சு நூறு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அதில் பதினேழு புள்ளி அஞ்சு யார் அப்படின்னா நம்ம இந்தியர்கள் சரி அடுத்து உலகத்தில் இருக்கிற ஆறு நபர்களில் ஒருத்தராக நம்ம இந்தியர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா சரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு சரியா அடுத்ததாக முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் எடுக்கிறாங்க ரெண்டாவது இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்னில் இப்போ லாஸ்ட்டாக எப்போ எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எத்தனையாவது அப்படின்னா பதினைந்தாவது ரைட்டாக பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்த பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒவ்வொரு பத்து வருடத்திற்கும் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க சரி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி பரவல் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் எவ்வளோ அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் வந்து இருக்கிறாங்க அதாவது பத்தொன்பது கோடி கிட்டத்தட்ட இருபது கோடி நெருக்கி வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க மிக குறைந்த மக்கள் தொகை எதுன்னு கேட்டால் சிக்கிம் இது எவ்வளோ மக்கள் தொகைன்னு கொடுக்கல அடுத்து அதிக மக்கள் தொகை யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டால் டெல்லி பதினாறு புள்ளி ஏழு அஞ்சு மில்லியன் மக்கள் வந்து இருக்கிறாங்க சரி அடுத்த மக்கள் தொகை அடர்த்தி இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடு ஒரு மூணு டைம் வந்து கேட்டாங்க இப்போ அதாவது சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் மக்கள் தொகை அடர்த்தினா என்ன அதாவது சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கிற மக்களோட எண்ணிக்கை தான் என்ன அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் வசிக்கிற மக்களோட எண்ணிக்கை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொகை அடர்த்தி இது கேட்டிருந்தாங்க இந்தியாவோட சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படையில் முந்நூற்றி எண்பத்தி இரண்டு இதுவே நம்ம தமிழ்நாடு அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரியா சரி அடுத்து அதிக மக்கள் தொகையோட அடர்த்தி உண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் பீகார் சரியா யூனியன் பிரதேசில் டெல்லி குறைந்த மக்கள் தொகை அடத்தி உண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் அருணாச்சல பிரதேசம் யூனியன் பிரதேசில் அந்தமான் சரியா அடுத்து இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க பிறப்பு வீதம் இறப்பு வீதம் இடப்பெயர்வு மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து தீர்மானிக்கிறது எதெல்லாம் மக்கள் தொகை வளர்ச்சி தீர்மானிக்குது அப்படின்னா பிறப்பு வீதம் இறப்பு வீதம் இடப்பெயர்வு சரியா சரி இந்த மக்கள் தொகை அடுத்து அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று நல்லா வந்து பார்த்துக்கோங்க அடுத்ததாக இடப்பெயர்வில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று உள்நாட்டு இடப்பெயர்வு இன்னொன்று சர்வதேச இடப்பெயர்வு சரியா உள்நாட்டு இடப்பேர்வுனா தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா போகிறது ஆந்திராலேருந்து தமிழ்நாடு வரது இந்த மாதிரி நம்ம நாட்டோடய மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் வயதின அடிப்படையில் ஒரு மூன்று பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பதினைந்து வயதுக்கும் குறைவானவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா இருபத்தி ஒம்பது புள்ளி ஐந்து சதவீதம் இருபத்தி ஒம்போது புள்ளி ஐந்து சதவீதம் அடுத்து அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா எட்டு சதவீதம் அடுத்தாக உழைக்கும் மக்கள் தொகை அல்லது பதினைந்து டு அறுபது வயதுக்கு உட்பட்ட மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இது சும்மா வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்த முக்கியமான ஒன்று பாலின விகிதம் பாலின விகிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்னு தான் பாலின விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள்துறை கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளோ தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் சரி கேரளாவில் அதிக பாலின விகிதம் வந்து இருக்குது எவ்வளோ அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் வந்து இருக்கிறாங்க கேரளாவில் சரியா அதே மாதிரி யூனியன் பிரதேசில் புதுச்சேரியில் ஆயிரத்தி முப்பத்தெட்டு பெண்கள் ஆயிரம் ஆண்களுக்கு டாமனில் குறைவு அறநூற்றி பதினெட்டு பெண்கள் ஆயிரம் ஆண்களுக்கு சரியா இப்போ மாநிலத்தில் குறைவான இது வந்து கொடுக்கலை நம்ம ஜாக்கிர கொடுக்கல நான் புக்கில் கொடுத்தது மட்டும்தான் நான் வந்து பார்த்து கொடுத்துருக்கேன் அடுத்து எழுத்தறிவு வீதம் எழுத்தறிவு வீதம் பொறுத்த வரைக்கும் எழுத்தறிவு வீதம் அப்படின்னா என்ன ஏழு வயதிற்கு அதிகமான ஒரு நபர் ஏதாவது ஒரு மொழியை புரிந்து எளித படிக்க தெரிந்தால் அவர் வந்து எழுத்தறிவு பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எவ்வளோ பர்சன்டேஜ் எழுத்தறிவு இருக்குது அப்படின்னா எழுபத்தி நான்கு புள்ளி ஜீரோ நான்கு பர்சன்டேஜ் இதில் ஆண்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் பெண்கள் எவ்வளோ அப்படின்னா அறுபத்தி அஞ்சு புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜ் சரியா சரி எழுத்தறிவில் ஃபஸ்ட்டு மாநிலம் எதுன்னு கேட்டால் கேரளா பாலினி விகத்திலையும் ஃபஸ்ட் மாநிலம் கேரளா எழுத்துறை விகிதத்திலையும் ஃபஸ்ட் மாநிலம் கேரளா தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் அளவுக்கு எழுத்துறிவு வீதம் வந்து இருக்குது அதே மாதிரி எழுத்தறிவில் கடைசி மாநிலம் எதுன்னு கேட்டால் பீகார் அஹ் அறுபத்தி மூணு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் அளவுக்கு வந்து இருக்கு சரியா இந்த பீகார் ஆல்ரெடி நம்ம மக்கள் அடர்த்தியில வந்து பார்த்திருப்போம் அடுத்து நகரமயமாக்கம் இந்தியாவிலேயே கோவா மாநிலம்தான் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்றாங்க இமாச்சலப் பிரதேசம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி ரைட்டா அடுத்த மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடு ரெண்டாவது நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னு சொன்னு சொல்கிறாங்க இந்த போக்குவரத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் நம்ம இந்த மக்கள் தொகை மட்டும் பார்க்கலாம் ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து வந்துடும் சரியா மாற்றுக்கிறது வந்து கிடையாது ஸோ அதனால தான் நான் இதை வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் சரிங்களா சரி ஓகே நன்றி